ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி கூட அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நம்ம மசாலாலாம் இதுக்கு என்ன தேவையோ ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சின்ன பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன இஞ்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண தான் இதுக்கு டேஸ்ட் வரும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஆறுனப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 முடி கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட துருவின கோகோனட் இருக்குது, நான் அதையே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி இந்த மசாலா ஆறுறதுக்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் கழுவி கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்டு அப்புறம் மஞ்சப்பொடி எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி பவுடர் போட்டுட்டு ஒரு 1/2 அவர் ஊற வச்சுட்டு பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லா வரும். இப்போது கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட நான் வதக்குறப்போ 1 டீஸ்பூன் மிளகு போட்டேன், அதை இதில் கவர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு இது சிக்கன் குக் ஆகிறதுக்கு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 2 விசிலில் குக் ஆகிடும். உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ விசிலில் குக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விடுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.